ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை தண்ணீராக மாற்றும் புதிய கருவியை சென்னை ஐஐடி மாணவர்கள் கண்டுபிடித்து அசத்தி உள்ளார்கள். சில நாட்களுக்கு முன்பு சென்னை ஐஐடி குழு ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு விழாவில் ஆளில்லா விமானத்தை அதிக தூரம் பறக்கவிட்டு சாதனை படைத்தது. இந்த சாதனையால் தக்ஷா குழுவும் சென்னை ஐஐடியும் உலக அளவில் பிரபலம் பெற்றது. இந்த நிலையில் சென்னை ஐஐடியும் ஒரு தனியார் நிறுவனமும் இணைந்து தற்போது காற்றில் இருந்து தண்ணீர் தயாரிக்கும் புதிய கருவியை கண்டுபிடித்து அசத்தி உள்ளது. வெறும் குறைந்த செலவில் இந்த கருவி உருவாக்கப்பட்டுள்ளதால் உலக அளவில் புகழை உயர்த்தி உள்ளது. சென்னை ஐஐடியும் தனியார் தொழில்நுட்ப நிறுவனமான தீர்த்தாவுடன் இணைந்து காற்றில் இருந்து தண்ணீரை பிரித்தெடுக்கும் முயற்சியில் இறங்கின. இதன் பயனாக தற்போது நியூரோ என்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் இனி யார் வேண்டுமானாலும் குறைந்த செலவில் தண்ணீரை பெற முடியும். இந்த நியூரோ கருவி மூலம் தினமும் 4 முதல் 5 லிட்டர் வரை தண்ணீரை காற்றில் இருந்து எடுக்க முடியும். அளவில் சிறியதாக இருக்கும் இந்த கருவியை எடுத்து செல்வது மிகவும் எளியது. மேலும் இந்த கருவிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த புதன்கிழமை இருதரப்பும் கையொப்பம் இட்டுள்ளார்கள். சென்னையின் ஐஐடியின் மெக்கானிக்கல் துறை இந்த திட்டத்தை ஒருங்கிணைத்துள்ளது. வெறும் குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கருவி சூரிய மின்சக்தியால் இயங்குவதால் இதை பயன்படுத்தும் போது அதிக செலவும் ஏற்படாது. மேலும் குறைவான பராமரிப்பு செலவு மட்டுமே இருக்கும். அசையும் பாகங்கள் ஏதும் இந்த கருவியில் இல்லை. இதன் அமைப்பு மேலும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றது. கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பே காற்றின் ஈரப்பதத்தை பயன்படுத்தி தண்ணீர் எடுக்கும் முயற்சியில் இறங்கி ஒரு கருவியை கண்டுபிடித்தது ஐஐடி குழு. அதில் அந்த கருவிக்காக காப்புரிமையும் பதிவு செய்துள்ளது. இப்போது மின்சார வசதியும் இல்லாத சூரிய மின்சக்தியில் இயங்கும் கருவியை உருவாக்கியுள்ளது ஐஐடி குழு. காற்றில் இருந்து தண்ணீரை பிரித்தெடுக்க உங்களுக்கு குறைந்த மின்சக்தி தேவை. நாம் சூரிய சக்தி மூலம் தண்ணீரை எளிதாக பிரித்தெடுக்க முடியும். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை தண்ணீராக மாற்றும் கருவியை கண்டுபிடித்த சென்னை ஐஐடி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.